இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்மம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆப்பம் இடியப்பம் எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் செய்யறதுக்காக தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவெல்லாம் எடுத்துட்டு பின்பக்கத்தில் இருக்கிற கருப்பாக இருக்கிறதெல்லாத்தையும் அதை கீறி எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம இது கழுவி எடுத்துக்கலாம் தேங்காவை. இன்னைக்கு நான் பெரிய தேங்காவில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் மிக்சியில் போடுறது மாதிரி. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் மிக்சி ஜாரில் எல்லா தேங்காயும் போட்டுட்டேன். போட்டுட்டு ஐஸ் கட்டியே போடுறேன். ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் இது மாதிரி ஏதாவது ஊற்றினா நல்லா பால் நல்லா எடுத்துக்கலாம். போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஐஸ் வாட்டரை ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிருக்கிறோம். அரைச்சதை வந்து வடிகட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டிருக்கிறேன், அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் புழிஞ்சிட்டு மறுபடியும் அந்த தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு இன்னொரு பால் எடுத்துக்கலாம். மறுபடியும் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். முதல் பால் எடுத்ததை நம்ம இந்த கிண்ணியில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மறுபடியும் அதிலேயே நம்ம வடிச்சுக்கலாம். இதில் ஊற்றிக்கிறேன். ரெண்டாவது நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய் பால்னால் நம்ம ரெண்டு பால் தான் எடுக்கணும். மற்ற வேறு ஏதாவது நம்ம பண்ணும்போது மூணு பால் எடுக்கலாம். இப்போ தேங்காய் பாலுக்கு நம்ம ரெண்டு பால் தான் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு நம்ம வடிச்சுக்கலாம். துணியில் வடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜல்லடையில் வடித்தோம்னா நம்ம ஒரு ஸ்பூனால் அதை வடிகிற வரைக்கும் எடுத்து விடணும். அது ரொம்ப பெரிய வேலையாக தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி வடிக்கும்போது. அவ்வளோதான், நான் ரெண்டு பாலையும் வடித்து எடுத்துட்டேன். இப்போ நான் முதல் பாலில் உங்களுக்கு ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு காமிக்கிறேன். தேங்காய் பால் இப்படி நம்ம எந்த இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கெல்லாம் தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை போடுறேன். ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு பின்ச் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கும். அவ்வளோதான், ஆப்பம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் தேவையான தேங்காய் பால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.